சட்டமன்றம் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி ஏகமனதாக தமிழகத்திற்கு மருத்துவ கல்வி அனுமதிக்கு நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தை நீண்ட நெடிய காலம் கழித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்ற சூழலில், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்று இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. தமிழக மக்களுடைய நலனை விரும்புகின்ற அரசு என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் பங்கு கொண்டு பேசும்போது, ஆளுநர் தமிழக சட்டமன்றம் ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை திருப்பி அனுப்புவதற்கு இரண்டு காரணங்களை சொல்கிறார். ஒன்று, நீட் தேர்வின் காரணமாக சமூகத்தில் வறிய மக்கள், கிராமப்புற மாணவர்கள் பயனடைவார்கள், எனவே அதற்கு விலக்கு தேவையில்லை என்று ஆளுநர் சொல்லியிருக்கின்றார். இது ஆளுநருடைய வரம்பு மீறிய நடவடிக்கையாக இருக்கின்றது. தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழகத்திற்கு நீட் தேவையில்லை என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து முடிவெடுத்திருக்கின்றார்கள். கூடவே நீதியரசர் ஏ கே ராஜன் குழு மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக தொண்டர்கள் இவர்களுடைய ஆயிரக்கணக்கானவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு கொடுத்த முடிவின் அடிப்படையில் சட்டமன்றம் விவாதித்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய தீர்மானத்தை நிராகரித்து திருப்பி அனுப்புவதோடு மட்டுமல்லாமல், அதில் கருத்து சொல்வதற்கு, அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது. காரணம், 1974 உச்ச நீதிமன்றத்தில் ஷம்ஷேர் வழக்கு என்று ஒரு வழக்கு சொல்வார்கள். அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பு இதுவரை யாரும் சேலஞ்ச் பண்ணலை. அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவை, அந்த மாநிலத்தினுடைய அரசு அதனுடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல் ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கையிலையும் ஆளுநர் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படக்கூடாது, அவர் மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக இருக்கின்றார், அரசமைப்பு ரீதியான தலைவராக இருக்கின்றார், ஆனால் தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி தன்னுடைய சொந்த கருத்தை, தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லி தமிழக ஆளுநர் இந்த தீர்மானத்தை, இந்த தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை திருப்பி அனுப்பியதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு காரணம் ஆளுநர் சொல்கிறார், கிறிஸ்தவ கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர், சிஎம்சி வேலூர், அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. அந்த தீர்ப்பு வந்து நீட் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுகின்றது என்று சொல்லியிருக்கின்றது என்றெல்லாம் தன்னுடைய காரணத்தில் சொல்கிறாரு. உண்மையிலேயே உண்மைக்கு புறமான கருத்தை ஆளுநர் மக்கள், தமிழக மக்களுக்கு தன்னுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கு என்பது, சிஎம்சி வேலூர் வழக்கு என்பது, அரசமைப்பு சட்டத்தினுடைய 30வது பிரிவின் கீழே சிறுபான்மை மக்களுடைய கல்வி உரிமையினுடைய அடிப்படையில் நீட்டுக்கு சிஎம்சி வேலூருக்கு விலக்கு அளிக்கலாமா என்ற கேள்வி மட்டும்தான் பரிசீலனையில் இருந்ததை தவிர, அதில் வந்து ஒரு மாநில அரசுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கோருவதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா என்ற கேள்வியே அந்த வழக்கில் விவாதிக்கப்படவே இல்லை. எனவே தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த கூட்டத்தில் வைத்த கோரிக்கை, நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்காக சமூக ரீதியில், சமூக நீதியினுடைய அடிப்படையில் போராடுவோம், தமிழக முதலமைச்சர் அதை ஒரு அகில இந்திய இயக்கமாக ஆக்கியிருப்பது போல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை,
மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை என்று சொன்னதின் அடிப்படையில் ஆளுநர் என்ற இந்த பதவி எங்கிருந்தோ வந்து தமிழக மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தமிழக மக்கள் மீது திணிக்கக்கூடிய இந்த ஆளுநர் திரும்பிப்போங்கிறது மட்டுமல்ல, இந்த ஆளுநர் பதவியை ஒழிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம்.